சுலபமான சூடான ஐஸ்கிரீம் எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க. கேட்கும் போதே கொஞ்சம் வித்தியாசமாக தான் இருக்கும். இதுக்கு முக்கியமான தேவையான பொருட்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐஸ்கிரீம், நான் வெண்ணிலா ஐஸ்கிரீம் எடுத்திருக்கேன். நீங்கள் உங்களுக்கு விருப்பமான ஐஸ்கிரீம் எது வேணாலும் எடுத்துக்கலாம், ஆனால் வெண்ணிலா ஐஸ்கிரீம் இதுக்கு ரொம்ப பொருத்தமாக இருக்கும். அப்புறம் ப்ரெட்டு, நான் ரெண்டு ப்ரெட் துண்டு வேணும். ஒரு ஃப்ரைட் ஐஸ்கிரீம் செய்கிறதுக்கு ரெண்டு ப்ரெட் துண்டு வேணும். அப்புறம் அந்த ப்ரெட் துண்டை ஓரத்தில் நம்ம சேர்க்கறதுக்காக, ஓரத்தில் அது ஒட்டி வர்றதுக்காக கொஞ்சம் தண்ணி தேவைப்படும். அப்புறம் பொறிச்சு எடுக்கிறதுக்கு தேவையான எண்ணெய், இவ்வளோ தான் இதுக்கு தேவையான பொருட்கள். முதல்ல ஒரு ரொட்டி துண்டை கீழே வச்சுக்கிறோம், அது மேலே ஒரு ஸ்பூன் வெண்ணிலா ஐஸ்கிரீமை வைக்கிறோம். வச்சு அது மேலே இன்னொரு ரொட்டி துண்டு வச்சு இப்போது இந்த நடுவில் அந்த ஐஸ்கிரீமோடு சேர்த்து அந்த ரொட்டி துண்டை வெட்டி எடுக்க போகிறோம். வெட்டி எடுத்துட்டு சுற்றி உள்ள ப்ரெட் எல்லாத்தையும் எடுத்துட்டு இப்போ ஒரு வட்ட வடிவத்தில் இது கடைச்சிரும். அப்புறம் இது ஓரத்தில் உள்ளது எல்லாத்தையும் நம்ம ஒட்டிட்டு தண்ணியை வச்சு நீங்கள் ஒட்டலாம். ஒட்டினீங்கன்னா அது வெளியில் வராமல் இருக்கும், தனியாக பிரிஞ்சு போகாமல் இருக்கும். வெட்டினதை ஒட்டினதுக்கு அப்புறமா நீங்கள் எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் சூடானதுக்கப்புறம் இதை போட்டு பொறிச்சு எடுத்தீங்க அப்படின்னு சொன்னால் சுவையான சூடான ஐஸ்கிரீம் உங்களுக்கு தயாராகிடும். இதுக்கு மேலே நீங்கள் க்ரீம் போட்டுக்கலாம், ஐஸ்கிரீம் போட்டுக்கலாம். உங்களுக்கு சாஸ் வேணும்னா சாக்லேட் சாஸ் ஊற்றிக்கலாம். உங்கள் குழந்தைக்கு விருப்பமான முறையில் நீங்கள் இதை வந்து டெக்கரேட் பண்ணி அவங்களுக்கு கொடுத்தீங்கன்னா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க, அவங்களுக்கும் ரொம்ப ரொம்ப பிடிக்கும்.